நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த காலை வழியிலே சங்கீதம் 103 சொற்ப நேரம் நம்முடைய வேதத்தை தியானிக்கிற அந்த அதிகாலையில் 103 சங்கீதத்தின் முதல் வசனம் இவ்விதமாய் சொல்கிறது, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. ஆத்மா தேவன் நமக்கு கொடுத்த ஒரு விலையேற பெற்ற பொக்கிஷமாய் காணப்படுகிறது. இந்த ஆத்மா கர்த்தருடையது என்பதை நாம் நன்றாக அறிய வேண்டும். இந்த ஆத்மாவைத்தான் கர்த்தர் மீட்கிறவர் என்று வேதம் சொல்கிறது. அவருடைய ஆத்ம மீட்பு மிகவும் அருமையானது என்று வேதம் வாசிக்கிறோம். தாவீது இங்கே சொல்கிறான், என் ஆத்மாவே நீ கர்த்தரை என்ன செய், ஸ்தோத்திரம் பண்ணு. ஸ்தோத்தரிக்க வேண்டியது மனுஷர் ஒவ்வொரு மேலும் விழுந்த கடமை. ஏனென்றால் வேதத்தில் வாசிக்கிற விதமாய், இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. சங்கீதம் 147:12 வசனத்தில் வாசிக்கும் போது, எருசலேமே கர்த்தரை ஸ்தோத்திரி, சியோனே உன் தேவனை என்ன செய், துதி என்று எழுதப்பட்டிருக்கு. ஒவ்வொருவரும் கர்த்தரை ஸ்தோத்திரிப்பது தேவனுடைய விருப்பமான ஒரு காரியம். ஆனால் தேவனை ஸ்தோத்திரிப்பதற்கு காரணம் என்ன என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். காரணம் இல்லாமல் யாரும் யாருக்கும் நன்றி சொல்ல மாட்டார். நம்மை உண்டாக்கின கர்த்தருக்கு நாம் நன்றி செலுத்த வேண்டுமானால் அதற்கு என்ன காரணம் உண்டு என்பதை சற்று இந்த வேத பகுதியிலிருந்து நான் உங்களோடு பரிமாற விரும்புகிறேன். முதலாவது நான் வாசிக்கிற வேண்டிய வேத பகுதி 3 அவர் உன் அக்கிரமங்கள் எல்லாம் என்ன செய்தார், மன்னித்தார். அக்கிரமத்தை மன்னித்தவர், அக்கிரம கிரியைகள், அக்கிரம செய்கைகள், அக்கிரம நினைவுகள் என்று பல காரியங்கள் வேதத்திலே நான் வாசிக்க முடியும். ஒன்றை மட்டும் நான் சுட்டி காண்பித்து நான் கடந்து போக விரும்புகிறேன். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 6:5 பார்ப்போமானால், மனுஷருடைய அக்கிரமம் பூமியிலே பெருகினது என்றும் அவன் இருதயத்தின் நினைவுகளின் தோற்றமெல்லாம் நித்தமும் பொல்லாதது என்று கர்த்தர் கண்டார். அப்போ வசனத்தில் நாம் பார்க்கிற காரியம், அக்கிரமம் பூமியிலே பெருகிற்று. எப்படிப்பட்ட அக்கிரமம்? அங்கே வசனத்திலேயே சொல்லப்பட்டிருக்கிறது, இருதயத்தின் நினைவுகளின் தோற்றம் எல்லாம் எப்படிப்பட்டது, நித்தமும் பொல்லாதது என்று எழுதப்பட்டிருக்கிறது. மாத்திரமல்ல, வேதத்தில் என்ன வாசிக்கும் போது பக்தராகிய லோத்தை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறதான தேவனுடைய வார்த்தை இவ்விதமாய் காணப்படுகிறது. அவன் சோதோம் குமாராவுக்கு வாசலிலே கூடாரம் போட்டு காணப்படுகிறான். அவனை குறித்து எழுதப்பட்டிருக்கிற வார்த்தை இவ்விதமாய் காணப்படுகிறது. அவன் 2 பேதுரு 2:8 நாள்தோறும் அவருடைய அக்கிரம கிரியைகளை கண்டு கேட்டான் என்று எழுதப்பட்டிருக்கு. அக்கிரம நினைவுகள், அக்கிரம கிரியைகள். ஆனால் கர்த்தர் செய்கிற காரியம், கர்த்தர் நம்முடைய அக்கிரமங்கள் எல்லாம் மன்னித்தார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆகையால் கர்த்தரை ஸ்தோத்திரி. முதலாவது, தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற ஒரு பெரிய ஆசீர்வாதம் பாவ மன்னிப்பு. அந்த பாவ மன்னிப்புக்காகத்தான் இன்னைக்கு மனுஷன் பல இடங்களுக்கு ஓடுகிறான், சாடுகிறான், பல காரியங்களை செய்கிறான். ஆனால் ரட்சிப்பு இலவசமானது என்பதை இன்றைக்கு அநேக மனுஷர் அறியாதிருக்கிறார்கள்.
கிரியைகளினாலே அல்ல, நாம் கர்த்தருடைய நாமத்தை வாயினாலே உச்சரிக்கும் போது நமக்கு ரட்சிப்பு உண்டாகிறது என்று வசனத்தில் பார்க்க முடியும். அதனால் முதலாவது காரியம் பாவ மன்னிப்பு கிடைத்தபடியினால் கர்த்தரை ஸ்தோத்திரிக்க வேண்டும். இரண்டாவது காரியம் அதே 103:3 வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, அவர் உன் நோய்கள் எல்லாம் என்ன செய்து குணமாக்கி. அப்புறம் இரண்டாவது காரியம் சரீர சுகத்தை கொடுத்ததற்காக கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணு. அடுத்தது மூன்றாவது காரியம் சங்கீத 103:4 வசனத்தில் முதல் பகுதி, பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு மரணத்தின் வல்லடிக்கு நம்மை தப்புவித்திருக்கிறார். பாதாளத்தின் வல்லமைக்கு நம்முடைய பிராணன் என்ன செய்யப்பட்டிருக்கிறது, தப்பித்திருக்கிறது. ஒருவேளை பாவத்தோடு இருப்போமானால் நிச்சயம் பாதாளத்திலே தான் கடந்து போக வேண்டியதாக இருக்கும். நம்முடைய ஆத்மா மரித்து போயிருக்கும், நரகத்திலே தள்ளப்படும். ஆனால் நம்முடைய பிராணன் கர்த்தருடைய பார்வையிலே அருமையாயிருந்தபடியினாலே கர்த்தருடைய வேதத்தில் சொல்லப்பட்ட பிரகாரம் நம்முடைய பிராணனை கர்த்தர் அழிவுக்கு என்ன செய்தார், விலக்கி மீட்டார். அப்பொழுது தப்புவிக்கப்பட்டிருக்கிறோம் மரணத்திற்கு என்று எழுதப்பட்டிருக்கிறது. நாலாவது காரியம் அதே 103:4 வசனத்தில் பார்க்கிறோம், உன்னை கிருபையினாலும் இரக்கங்களினாலும் என்ன செய்திருக்கிறார், முடிசூட்டியிருக்கிறார். உன்னை கர்த்தர் கனம் பண்ணியிருக்கிறார். முடிசூட்டுதல் என்பது கனப்படுத்துதலை காட்டுகிறது. எந்த மனுஷன் வெற்றியோடு வெற்றி பெறுகிறானோ அவனுக்கு தான் கிரீடம் சூட்டப்படுகிறது. ஆகையால் வெற்றி பெற்ற மனுஷன், அக்கிரமத்திலே இருந்து ஜெயம் பெற்ற மனுஷன், பிராணன் அழிவுக்கு தப்புவிக்கப்பட்ட மனுஷன், இப்படிப்பட்ட மனுஷன் வெற்றியுள்ள ஒரு ஜீவிதம் செய்கிறபடியினாலே அவனுக்கு கர்த்தர் கொடுக்கிற காரியம் கனத்தை தருகிறவராய் காணப்படுகிறார். அங்கே வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, கிருபையினாலும் இரக்கத்தினாலும் அவனை முடிசூட்டுகிறார், அவர் கனத்துக்குரிய மனிதராய் மாற்றுகிறார். அடுத்தது 103:5 வசனத்தை வாசிக்கும் போது, நன்மையினால் உன் வாயை என்ன செய்கிறாரா, திருப்தியாக்குறார். நம்முடைய வாய் திருப்தியாக்கப்படுகிறது. வசனத்திலே நாம் பார்க்கும் போது அவர் நம்முடைய வாயை திருப்திப்படுத்துவது எதினாலே, வசனத்திலே சொல்கிறார், உன் வாயை விரிவாய்த்திர அப்பொழுது நான் என்ன செய்வேன், நிரப்புவேன் என்று எழுதப்பட்டிருக்கிறது. நன்மையினால் நம்முடைய வாயை திருப்தியாக்குகிறார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அந்த நன்மை என்ன, பரிசுத்த ஆவியாகிய நன்மை. வேதத்தில் வாசிக்கிறோம், பொல்லாதவர்களாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது பரமபிதாவானவர் தம்மிடத்தில் வேண்டிக்கொள்ளர்களுக்கு நன்மையானவைகளை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா. அப்ப நன்மை என்ன, பரிசுத்தாவியாகிய நன்மை. அப்ப அந்த அபிஷேகம் நம்மை திருப்தியாக்குறது. தேவனுடைய அபிஷேகம் ஒன்றுதான் மனுஷனுக்கு திருப்தியை கொண்டு வரும். ஆகையால் இந்த காலை வேளையில நாம் நன்றாய் புரிந்து கொள்ள வேண்டும், கர்த்தரை திருப்திப்படுத்தினால் கர்த்தரை ஸ்தோத்திரிக்க வேண்டும். அடுத்த கடைசி காரியம் அந்த 5 வசனத்துல, கழுகுக்கு சமானமாய் உன் வயது திரும்ப வாழ வயது போல ஆகிறது. இதற்கு காரணம் என்ன என்பதை நன்றாய் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். யோசனத்தில் சொல்லப்பட்டு கழுகுக்கு சமானமாய் உன் வயது திரும்ப வாழ வயது, வாலிபனுடைய பலன் எப்படி இருக்குமோ அப்படி புதுப்பிக்கப்படும். கர்த்தர் நமக்கு புது பலனை கொடுக்கிறவராய் காணப்படுகிறார். புது பலன் எப்போது வரும், ஆவியின் அபிஷேகம் பெற்றவன் தான் ஒவ்வொரு நாளும் புதிய பலனை பெற்றுக்கொள்ள முடியும். வேதத்தில் வாசிக்கிறோம், கர்த்தருக்கு காத்திருக்கிறவளோ புது பலனடைந்து கழுகுகளைப் போல சட்டுகளடித்து உயர என்ன செய்வார்கள், எழும்புவார்கள். அவர் ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போகார்கள். ஆகையால் இந்த காலை வழியில நமக்கு கர்த்தர் கொடுக்கிற புது பலனுக்காய் நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்க வேண்டும். நான் இந்த 6 காரியங்களை மறுபடியும் சொல்கிறேன்,
பாவ மன்னிப்பு நமக்கு கிடைத்தபடினாலே கர்த்தரை நாம் ஸ்தோத்திரிக்க வேண்டும். நம்முடைய நோய்களை நீக்கி சரீர சுகத்தை கொடுத்தபடினால் கர்த்தரை ஸ்தோத்திரிக்க வேண்டும். நம்முடைய பிராணனை மரணத்திற்கு கர்த்தர் தப்புவித்தபடினால் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ண வேண்டும். அடுத்தபடியாய் தேவன் நம்மை கிருபையினாலும் இரக்கத்தினாலும் முடிசூட்டி கனப்படுத்தினபடியினாலே கர்த்தரை ஸ்தோத்திரிக்க வேண்டும். அடுத்த காரியம், நம்முடைய வாயை கர்த்தர் திருப்திப்படுத்தினபடியினால் கர்த்தரை ஸ்தோத்திரிக்க வேண்டும். நமக்கு புதிய பலனை கர்த்தர் தந்திருக்கிறபடினாலே நாம் கர்த்தரை ஸ்தோத்திரிக்க வேண்டியது அவசியம். நாம் இப்படிப்பட்ட நன்மைகளை கர்த்தரிடத்திலிருந்து பெற்றிருக்கிறபடியினாலே ஒவ்வொரு நாளும் ஏன் ஒவ்வொரு நிமிஷமும் கர்த்தரை நாம் ஸ்தோத்திரிப்போம். ஆனால் இந்த நாள் முழுவதும் நமக்கு இன்பமான நாளாய் காணப்படும். கர்த்தர் இந்த நாளை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.